வணக்கம் கன்றி சமையல் கிச்சன்ல உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இந்த சேனலோட நோக்கம் ஆரோக்கியமான உணவை தருவது தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சுறா மீன் பொட்டு சுறாமீன் புட்டு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ரெண்டு கிலோ சுறா மீன் ஒரு அஞ்சு வெங்காயம் ஒரு ஹோல் வெள்ளப்பூடு ஒரு துண்டு இஞ்சி கருப்பில் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க கொஞ்சம் கத் கொத்தமல்லி ஒரு பத்து பன்னெண்டு பச்சை மிளகா இப்போ நம்ம சுறா மீன் புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சுறா மீனை வந்து நல்ல மஞ்சள் பொடி போட்டு கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம சுரா மீன்லேருந்து தோலை ரிமூவ் பண்ணணும் அந்த தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் மஞ்சப்பொடி போட்டு அதை மீனை போட்டுட்டு பாயில் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா தோல் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் இந்த பாருங்கள் நாங்கள் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் கொஞ்சம் சூடாக இருக்குது லைட்டாக கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம வந்து இதில் இருக்கற தோலை நம்ம எடுத்துடலாம் தோலை எடுத்துட்டு நல்லா அதில் ஈஸியாக தோல் ரிமூவ் பண்ணதுக்கு வரும் இந்த பருங்க சூப்பராக நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் தோலை இப்போ நம்ம வந்து அதை மேஷ் பண்ணிக்கலாம் உதுத்து விட்டுக்கலாம் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளாப்பொடி போட்டுட்டு நீங்கள் வந்து அதை நல்லா உதுத்துவிடுங்க அதில் இருக்க எலும்பெல்லாம் எடுத்துருங்க ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து அது வரும் அது நல்லா இருக்காது அதனால் எலும்பு எடுத்துட்டு அதில் நல்லா அதை மேஷ் உதுத்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் நிறையா ஊற்றணும் இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு அது நல்லா கொஞ்சம் பொரிய விடுங்க அதுக்கப்புறம் நம்ம கட் ப சாப் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த கருப்பிலையும் அதில் நம்ம போட்டுக்கலாம் அதில் குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயத்தையும் அதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு அது நல்லா வதங்கட்டும் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் பொடியும் அது ஒரு ஸ்பூன் உப்பும் அதில் சேர்த்துக்கிட்டோம் பாருங்கள் அது நல்லா கிண்டி நல்லா வதங்கட்டும் அது இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டு கொஞ்ச நேரம் அது வதங்க விடலாம் நம்ம இந்த பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து மேஷ் பண்ணி மிளாப்பொடி சேர்த்து மேஷ் பண்ணி வச்சுருந்த சுறா மீனையும் அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா கிண்டி விடுங்க அது வந்து நீங்கள் மூடி வைக்க வேண்டாம் ஏன்னா ஓப்பன்லேயே அது வேகட்டும் ஏன்னா ஏற்கனவே அது வெந்திருக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து கொஞ்சம் மீடியம் சிம் ஃப்ளேமில் வச்சு அதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க ஏன்னா மூடி வச்சிங்கன்னா அதில் ஸ்டீம் வந்து அந்த தண்ணி கீழே கொட்டும் அதனால் இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் புட்டு மாதிரி அதனால் நல்லா மேஷ் கிண்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அதோட கலர் மாறும் ப்ரௌன் கலரில் மாறும் சுரா மீன் கலரு அந்த அந்த மாதிரி கலர் மாறின உடனே இந்த பாருங்கள் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பொடியும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு நிமிஷம் அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி அதில் தூவிட்டு இறக்கிருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சுரா மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இது நம்ம இப்போ வந்து சர்வ் பண்ணலாம் ஒரு பவுலில் சர்வ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் நாங்கள் காமிக்கலாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் முள்ளே இல்லை அதனால சின்ன பிள்ளைகள் ஈஸியாக சாப்பிட்லாம் சைட் டிஷ்க்கு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் கடைக்கே போக மாட்டீங்க அதுக்கப்புறம் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லிட்டில் பெல்ல கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்